சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு ராஜபுதனத்தில் சுவாமிஜி. மீரட்டிலிருந்து டெல்லி சென்றார் சுவாமிஜி. அங்கு சேட் ஷியாமல் தாஸ் என்பவரின் வீட்டில் தங்கினார். பல காலமாக மன்னர் பரம்பரைகளுக்கு தலைநகராக விளங்கியது டெல்லி. டெல்லியின் ஒவ்வொரு பகுதியும் வரலாற்றுடன் இணைந்தது, கலாச்சார சிறப்பு மிக்கது. சுவாமிஜி வரலாற்றில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். இந்திய மற்றும் உலக வரலாற்றை ஆழ்ந்து கற்றவர். எனவே டெல்லியை அவரால் ரசித்து மகிழ முடிந்தது. அரண்மனைகள், மசூதிகள், கல்லறை மாளிகைகள் என்று பல இடங்களையும் பார்த்தார். வரலாற்றுக்கு முற்பட்ட மகாபாரத காலத்திலிருந்து டெல்லியை அரசாண்ட பல பரம்பரைகளின் வரலாற்று சின்னங்களை கண்டார். சுமார் 10 நாட்கள் இவ்வாறு சுவாமிஜி டெல்லியை சுற்றி பார்த்தார். திடீரென்று ஒரு நாள் அவர் தமது சகோதர துறவியரை சந்திக்க நேர்ந்தது. அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. மீரட்டில் சகோதர துறவியரை பிரியும் முன் யாரும் தம்மை பின்தொடரக்கூடாது என்று மிகவும் கண்டிப்பாக சுவாமிஜி கூறியிருந்தார். அவர்களை மீண்டும் டெல்லியில் பார்த்தபோது அவர்கள் தம்மை தொடர்ந்து வருகிறார்கள் என்றே அவர் நினைத்தார். சுவாமிஜியை சந்தித்தது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தாலும் சுவாமிஜிக்கு அது பிடிக்கவில்லை. என்னை தொடரக்கூடாது என்று உங்களிடம் சொல்லியிருந்தேன், எனக்கென்று வேலை உள்ளது, எனவே என்னை தொடராதீர்கள், இது வேண்டுகோளல்ல, கட்டளை என்று கூறினார். எனது பழைய தொடர்புகளை எல்லாம் நான் துண்டித்து விடப் போகிறேன். என் ஆன்மா என்னை எங்கே வழிநடத்துகிறதோ அங்கே நான் போவேன். அது வனமாக இருக்கலாம், பாலைவனமாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், மக்கள் வாழும் நாடாக இருக்கலாம், எதை பற்றியும் கவலையின்றி நான் போகிறேன் என்று அவர்களிடம் கண்டிப்புடன் கூறினார். சுவாமிஜியின் கண்டிப்பும் சங்கல்பமும் சகோதர துறவிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை தந்தன. ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே அவரை பின்தொடரவில்லை. அது ஓர் எதேச்சையான சந்திப்பு, அவ்வளவுதான். தம்மை யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக அங்கங்கே பெயரை மாற்றியபடி சஞ்சரித்தார் சுவாமிஜி. டெல்லியில் அவரது பெயர் விபிதிஷானந்தர். சகோதர துறவியர் தங்கள் போக்கில் டெல்லிக்கு வந்தபோது விபிதிஷானந்தர் என்ற ஆங்கிலம் பேசும் துறவியை பற்றி கேள்விப்பட்டார்கள். அவரை சந்திக்க வந்தார்கள். ஆனால் அது சுவாமிஜியாக இருக்கும் என்பதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இவ்வாறு நிகழ்ந்தது அந்த சந்திப்பு. அதன் பிறகு சுவாமிஜியின் விருப்பப்படியே அவரை தனியாக விட்டுவிட்டார்கள். அதன் பிறகும் சில நாட்கள் சுவாமிஜி டெல்லியிலேயே தங்கினார். தனித்தனியாக தங்கினாலும் உணவு வேளையில் அனைவரும் சேட்டின் வீட்டில் சந்தித்தனர். சில நாட்களுக்கு பின்னர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சுவாமிஜி ராஜபுதனத்தை நோக்கி சென்றார். தனிமையில் மூழ்கியவராக தன்னந்தனியாக சஞ்சரித்தார் சுவாமிஜி. தனிமை துறவியின் வாழ்க்கை முழுமையை விவரிக்கின்ற தம்மபதத்தின் வரிகள் அவரது மனத்தில் எழுந்தன. தனியாக செல்வாய் துறவி, நீ காண்டாமிருகம் போல தனியாக சஞ்சரிப்பாய், பாதைகளை தொடராமல் முன்னேறி செல்வாய், எதை கண்டும் அஞ்சாதே, எதையும் பொருட்படுத்தாதே, காண்டா மிருகம் போல் தனியாக சஞ்சரிப்பாய், ஓசைகள் எழுவதால் அஞ்சாத சிங்கம் போல், வலையில் சிக்காமல் வீசும் காற்றைப் போல், நீரில் நனையாத தாமரை இலையைப் போல் தனியாக செல்வாய் துறவி நீ, காண்டா மிருகம் போல தனியாக சஞ்சரிப்பாய். இந்த வரிகள் சுவாமிஜியை உத்வேகப்படுத்தின. இந்த லட்சியத்தை மனத்தில் தாங்கியவராக ராஜபுதனத்தை நோக்கி நடந்தார். ராஜபுதனம் என்றாலே நினைவிற்கு வருவது வீரமும் சாகசமும் நிறைந்த தியாக வரலாறுகள் நிறைந்த இடம். ராஜபுதனம் என்ற பெயரே இந்திய மனங்களை வீறு கொண்டு எழச் செய்யும். இந்திய வரலாற்றின் ஒரு கருத்தை அங்கே காண முடியும். அந்த வரலாற்று பின்னணியுடன் ராஜபுதனத்தை சூழ்ந்து நின்ற மலை தொடர்களும், தொலைதூரத்தில் தெரிந்த மலை சிகரங்களும்,
ஒளிங்குக்கல் அரண்மனைகளும் சேர்ந்து ஓர் அற்புத காட்சியை சுவாமிஜியின் கண்களில் விரித்தன. 1891 பிப்ரவரியில் ஆழ்வார் ரயில் நிலையத்தில் இறங்கினார் சுவாமிஜி. அங்கிருந்து கால் போன போக்கில் மெதுவாக நடக்கலானார். இரு பக்கங்களிலும் பூத்து குலுங்கிய மலர் சோலைகள், பறந்து விரிந்த வயல்வெளிகள், வரிசை வரிசையாக இருந்த வீடுகள் என்று மாறி மாறி அந்த அழகிய காட்சிகளில் உள்ளத்தை பறிகொடுத்தவாறு நடந்து அரசு மருத்துவமனையை அடைந்தார். அங்குள்ள டாக்டரான குரு சரண் லஸ்கர் வெளியே நின்றிருந்தார். சுவாமிஜியின் தோற்றம் அவரை மிகவும் கவர்ந்தது. சுவாமிஜி நேராக அவரிடம் சென்று, துறவிகள் தங்குவதற்கு இங்கே ஏதாவது இடம் இருக்கிறதா என்று கேட்டார். குரு சரண் அவரை அங்குள்ள கடைத்தெரு ஒன்றிற்கு அழைத்து சென்றார். ஒரு கடையின் மாடியில் துறவிகள் தங்குவதற்கென்று ஓர் அறை இருந்தது. அதனை சுவாமிஜிக்கு காட்டி அங்கே அவரை தங்க செய்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார். சுவாமிஜியிடம் அறிமுக கடிதங்கள் எதுவும் இல்லை. எனவே உணவிற்கோ தங்கவோ வேறு ஏற்பாடுகள் இல்லை. அப்போது அந்த கடைக்கு அருகில் வாழ்ந்த முதிய பெண்மணி ஒருத்தி சுவாமிஜியிடம் ஈடுபாடு கொண்டாள். அவள் அவரை குழந்தை என்று அன்புடன் அழைப்பாள். தன் கையாலேயே சப்பாத்தி செய்து தினமும் கொண்டு வந்து சுவாமிஜிக்கு ஊட்டுவாள். சில வேளையில் ராமேஸ்நேகி என்ற வைஷ்ணவ துறவியும் சுவாமிஜியுமாக பிச்சைக்கு செல்வார்கள். கோதுமை மாவு பெற்று வருவார்கள். ராமஸ்நேகி சப்பாத்தி செய்வார். பின்பு இருவருமாக சாப்பிடுவார்கள். இவ்வாறு சுவாமிஜியின் நாட்கள் கழிந்தன. சுவாமிஜியை ஆரம்பத்தில் அங்கே பெரிதாக மக்கள் அறியவில்லை. பின்னர் படிப்படியாக கூட்டம் வரத் தொடங்கியது. காலை மாலை வேளைகளில் சுவாமிஜி பாடுவார். அதை கேட்கவே கூட்டம் திரளும். ஒரு நாள் அவர்களில் ஒருவர், "சுவாமிஜி, நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்?" என்று கேட்டார். "காயஸ்தர்" என்றார் சுவாமிஜி. மற்றொருவர், "நீங்கள் ஏன் காவி அணிந்துள்ளீர்கள்?" என்று கேட்டார். "ஏனென்றால் அது பிச்சைக்காரர்களின் உடை" என்றார் சுவாமிஜி. இந்த நாட்களில் சுவாமிஜி தேவியின் நினைவுகளில் ஆழ்ந்தவராக இருந்தார். பல நேரங்களில் அவர் தேவியுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொள்வதை காண முடிந்தது. "அம்மா, அம்மா" என்ற வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் அவரது வாயிலிருந்து வரவில்லை. மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. பொதுவாக அவர் இத்தகைய பரவச நிலைகளிலேயே இருந்தார். அவர் பேசினார். வேத உபனிஷதங்களிலிருந்து மந்திரங்களை ஓதினார். கண்களில் நீர் வழிய கிருஷ்ணனை பற்றியும் தேவியை பற்றியும் உணர்ச்சி பெருக்குடன் பாடினார். அங்கே கூடியிருந்தவர்கள் பக்தி பேருணர்வில் திளைத்து தங்களை மறந்தார்கள். குரு சரண் மூலமாக சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்ட மௌலவி என்ற இஸ்லாமிய அறிஞர் சுவாமிஜியிடம் மிகவும் கவரப்பட்டார். அவர் உயர்நிலை பள்ளி ஒன்றில் உருதும் பாரசீகமும் கற்பிக்கின்ற ஆசிரியர். அவர் சுவாமிஜியை சென்று கண்டு அவருடன் பேசினார். குரானில் சுவாமிஜிக்கு இருந்த ஆழ்ந்த புலமை அப்போது வெளிப்பட்டது. சுவாமிஜியை பார்க்க கூட்டம் கூட்டமாக மக்கள் திரண்டார்கள். ஜாதி மத வேற்றுமையின்றி இந்துக்களில் பல பிரிவினரும் முஸ்லிம்களில் பல பிரிவினரும் வந்திருந்தனர். பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவே ஆழ்வார் அரசின் ஓய்வு பெற்ற என்ஜினியரான பண்டிட் சம்புநாத் என்பவரின் வீட்டில் சுவாமிஜி தங்குவதற்கு ஏற்பாடு ஆகியது. ஒரு நாளாவது சுவாமிஜியை அழைத்து சென்று தமது வீட்டில் விருந்தளிக்க வேண்டும் என்ற ஆசை மௌல்வியின் மனத்தில் எழுந்தது. சம்புநாத் ஆச்சாரமிக்க பிராமணர். அவரது வீட்டில் சுவாமிஜி தங்கியிருப்பதால் அவரது அனுமதி தேவை என்று எண்ணிய மௌல்வி சம்புநாத்தை அணுகி, "நீங்கள் இதற்கு சம்மதிக்க வேண்டும்." "ஆச்சாரமிக்க பிராமணர்களை கொண்டு சுவாமிஜிக்கு சமையல் செய்து கொடுக்கிறேன். நாற்காலி போன்றவற்றை பிராமணர்களை கொண்டே சுத்தம் செய்கிறேன். பிராமணர்களின் வீடுகளிலிருந்து பாத்திரங்களை கொண்டு வர செய்து சுவாமிஜிக்கு பரிமாறுவேன். எந்த ஆச்சாரத்திற்கும் இடையூறு நேராதபடி பார்த்துக்கொள்வேன்" என்றெல்லாம் உணர்ச்சியுடன் கூறினார்.
மௌல்வியின் பக்தியைக் கண்டு நெகிழ்ந்து போன சம்புநாத், நீங்கள் அத்தகைய ஏற்பாடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் பக்தி ஒன்றே போதும். உங்கள் வீட்டில் உணவருந்த நானே தயாராக இருக்கிறேன். சுவாமிஜி ஒரு முக்த புருஷர். அவரை பற்றி என்ன சொல்ல இருக்கிறது? அவர் எங்கு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று கூறினார். ஆழ்வார் நாட்டு திவானான மேஜர் ராம்சந்திரர் சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டு தமது வீட்டிற்கு அழைத்தார். அந்நாட்டு மன்னரான மங்கள் சிங் ஆங்கில மோகம் கொண்டவராக இருந்தார். சிந்தனை செயல் அனைத்திலும் ஆங்கிலேய பாணியை பின்பற்றுவதில் நாட்டம் கொண்டிருந்தார். திவானுக்கு அது பிடிக்கவில்லை. சுவாமிஜி மன்னரை சந்தித்தால் நல்லது என்று எண்ணினார். எனவே திவான், ஆங்கிலத்தில் அபார அறிவு கொண்ட ஒரு பெரிய சாது இங்கே இருக்கிறார் என்று மன்னருக்கு எழுதினார். மன்னர் மறுநாளே திவானின் வீட்டிற்கு வந்து சுவாமிஜியை சந்தித்தார். மன்னர் வந்து சுவாமிஜியை வணங்கி அமர்ந்து பேச்சை தொடங்கினார். சுவாமிஜி, நீங்கள் மிகவும் படித்தவர் என்று கேள்விப்பட்டேன். உங்கள் படிப்பிற்கு நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கலாமே, ஏன் இப்படி பிச்சை எடுத்து திரிகிறீர்கள் என்று மன்னர் கேட்டார். மகாராஜா, நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு எவ்வளவோ இருக்கின்றன. அவற்றை விட்டுவிட்டு நீங்கள் ஏன் வேட்டை அது இது என்றெல்லாம் ஆங்கிலேயர்களுடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்று சுவாமிஜி பதிலுக்கு கூறினார். சிறிதும் தயக்கமின்றி வந்த சுவாமிஜியின் கேள்வி அங்கிருந்தவர்கள் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. மன்னர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். ஏன் என்பதற்கு குறிப்பாக எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று மன்னர் கூறினார். அதுபோல்தான் பிச்சை எடுத்து வாழ்வது எனக்கு பிடித்திருக்கிறது, நான் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறேன் என்று சுவாமிஜி கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு மன்னர், சுவாமிஜி எனக்கு உருவ வழிபாட்டில் எல்லாம் நம்பிக்கை இல்லை, என் கதி என்னவாகும் என்று கேட்டார். இதை கேட்கும்போது அவர் சற்று சிரித்த முகத்துடன் கேலி செய்வது போன்ற துணியில் கேட்டார். அவர் கேட்ட விதம் சுவாமிஜிக்கு எரிச்சலை மூட்டியது. நீங்கள் கேலி செய்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார் சுவாமிஜி. இல்லை, எல்லோரையும் போல் ஏனோ என்னால் இந்த மண்ணையும் மரத்தையும் கல்லையும் கட்டையையும் வழிபட முடியவில்லை. மறு உலகத்தில் துன்பப்படுவதுதான் என் தலைவிதியோ என்று கூறினார் மன்னர். நல்லது, ஒவ்வொருவரும் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ப வாழ வேண்டும், அதுதான் நல்லது என்று சுவாமிஜி கூறினார். இந்த பதிலை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. சுவாமிஜி உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்பவர். அவர் மன்னருக்கு தகுந்த விளக்கம் அளிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் சுவாமிஜி தமது பதிலை கூறிவிட்டு அந்த அறையை சுற்றி பார்த்தார். அங்கே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு படம் அவரது கருத்தை கவர்ந்தது. உடனே அதனை கொண்டு வருமாறு கூறினார். இந்த படத்தில் இருப்பது யார் என்று கேட்டார் சுவாமிஜி. அது மன்னரின் படம் என்றார் திவான். சுவாமிஜி திவானிடம் அடுத்ததாக கூறியது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. திவான்ஜி, இந்த படத்தின் மீது துப்புங்கள் என்றார் சுவாமிஜி. அனைவரும் அதிர்ச்சியில் அசைவற்று நின்றனர். சுவாமிஜி அதை கண்டுகொள்ளாமல் துப்புங்கள் திவான் என்று மீண்டும் மீண்டும் திவானிடம் கூறினார். திவான் அசையவில்லை. உடனே சுவாமிஜி அங்கிருந்த மற்றவர்களை பார்த்து, திவான் இல்லாவிட்டால் இங்கே இருக்கின்ற வேறு யாராவது ஒருவர் முன்வந்து இந்த படத்தில் துப்புங்கள். இந்த படத்தில் அப்படி என்னதான் உள்ளது, வெறும் காகிதம்தானே, இதன் மீது துப்புவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் என்று கேட்டார். அங்கிருந்த மற்றவர்களும் சுவாமிஜி கூறியதை செய்ய முன்வரவில்லை. அனைவரும் சுவாமிஜியையும் மன்னரையும் மாறி மாறி பார்த்தபடி திகைத்து நின்றனர். அப்போது திவான் நடுங்கிய குரலுடன், சுவாமிஜி என்ன சொல்கிறீர்கள்? சொல்வதை புரிந்துதான் சொல்கிறீர்களா? இது மன்னரின் படம், இதன் மீது என்னால் எப்படி துப்ப முடியும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, இருக்கட்டுமே, மன்னரின் படம்தானே, மன்னர் அல்லவே. இந்த படத்தில் மன்னர் உயிருடன் இல்லையே, இது வெறும் காகித துண்டுதானே, மன்னரின் எலும்போ சதையோ இரத்தமோ இதில் இல்லை, இது பேசுவதில்லை நடப்பதில்லை,
மன்னர் செய்வது போல் எதையும் செய்வதில்லை. இருந்தாலும் இதன் மீது துப்ப நீங்கள் யாரும் முன்வர மறுக்கிறீர்கள். ஏன்? ஏனென்றால் இந்த படத்தில் மன்னரின் பிரதிபிம்பத்தை நீங்கள் காண்கிறீர்கள். இதன் மீது துப்பினால் மன்னரையே அவமதிப்பதாக உணர்கிறீர்கள். இதனை கூறிவிட்டு சுவாமிஜி மன்னரை பார்த்து தமது பேச்சை தொடர்ந்தார். பாருங்கள் மகாராஜா, இந்த படம் நீங்கள் அல்ல, ஆனால் ஒரு விதத்தில் இது நீங்களே. அதனால்தான் இதன் மீது துப்புமாறு சொன்னபோது உங்களிடம் பக்தி கொண்ட உங்கள் சேவகர்கள் மறுத்துவிட்டார்கள். இது உங்கள் பிரதிபிம்பம். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே அவர்களின் நினைவிற்கு வருகிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை அவர்கள் இந்த படத்திற்கும் கொடுக்கிறார்கள். கல்லிலும் மண்ணிலும் மரத்திலும் செய்யப்பட்ட தெய்வ வடிவங்களை வழிபடுகின்ற பக்தர்களின் விஷயமும் இதுதான். அவர்கள் வழிபடுகின்ற உருவம் அவர்களுக்கு அந்த பரம்பொருளை நினைவுபடுத்துகிறது. எத்தனையோ இடங்களில் நான் யாத்திரை செய்துள்ளேன். எந்த இந்துவும் ஏ கல்லே உன்னை வணங்குகிறேன், ஏ மண்ணே எனக்கு அருள் செய் என்று வழிபடுவதை நான் காணவில்லை. மகாராஜா, எங்கும் நிறைந்த பேரானந்த வடிவான முழுமுதற் கடவுளையே ஒவ்வொருவரும் வழிபடுகிறார்கள். கடவுளும் அவர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் அருள் புரிகிறார் என்று சுவாமிஜி கூறினார். உருவ வழிபாடு பற்றிய இந்த அற்புதமான செயல்முறை விளக்கம் மன்னரின் அகக்கண்களை திறந்தது. கூப்பிய கைகளுடன் அவர் சுவாமிஜியிடம், நீங்கள் என் கண்களை திறந்து விட்டீர்கள் சுவாமிஜி. இதற்கு முன்பு இத்தகைய விளக்கத்தை நான் கேட்டதில்லை. அறியாமையில் மூழ்கியவனாக இருந்துவிட்டேன். என் கதி என்னவாகும்? என் மீது கருணை காட்டுங்கள் என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு சுவாமிஜி, மகாராஜா, கடவுளை தவிர யாரும் யாரிடமும் கருணை காட்ட வல்லவர்கள் அல்ல. அவர் கருணையே வடிவானவர். அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர் உங்கள் மீது கருணை காட்டுவார் என்று கூறினார். சிறிது நேரத்தில் சுவாமிஜி விடைபெற்றார். சுவாமிஜி சென்ற பிறகும் மன்னர் ஆழ்ந்த சிந்தனையின் வசப்பட்டவராக சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தார். பிறகு திவானிடம், திவான்ஜி, இத்தகைய ஒரு மகானை இதுவரை நான் சந்தித்தது இல்லை. எப்படியாவது முயற்சி செய்து சிறிது காலம் அவரை இங்கே தங்குமாறு செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு திவான், என்னால் இயன்றவரை முயற்சி செய்கிறேன். வெற்றி பெறுவேனா என்பது நிச்சயமல்ல. ஏனென்றால் அவர் உத்வேகம் நிறைந்தவர், கூடவே சுதந்திர போக்கு கொண்டவர் என்று கூறினார். பிறகு திவான் சுவாமிஜியை சந்தித்து மன்னரின் வேண்டுகோளை கூறினார். முதலில் சுவாமிஜி மறுத்தார். பிறகு எந்த நேரமானாலும் ஏழைகளும் சாதாரண மக்களும் தம்மை சந்திப்பதற்கு அனுமதித்தால் தாம் அந்த மாளிகையில் தங்குவதாக கூறினார். இங்கே சுவாமிஜியின் தொடர்பால் தங்கள் வாழ்க்கை மாறி அமைய பெற்றவர்கள் பலர். எத்தனையோ பேர் அவரை வழிகாட்டியாக கொண்டனர். பலர் அவரிடம் செல்வதைக் கண்ட ஒரு முதியவரும் சென்று தமக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொண்டார். சுவாமிஜி சில அறிவுரைகளை கூறி அதன்படி நடக்குமாறே சொன்னார். ஆனால் அந்த முதியவர் அவர் சொன்ன எதையும் செய்யாமல் மீண்டும் மீண்டும் வந்து தமக்கு வழிகாட்டுமாறு கேட்டுக்கொண்டார். பல நாள் பொறுத்து பார்த்தார் சுவாமிஜி. அந்த முதியவர் உருப்படியாக எதையும் செய்வதாக இல்லை. எனவே ஒரு நாள் அவர் வந்தபோது அவரை கண்டுகொள்ளாமல் உட்கார்ந்திருந்தார். அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவோ அவரிடம் பேசவோ இல்லை. சுமார் 1.5 மணி நேரம் இவ்வாறு கடந்தது. யாருக்கும் எதுவும் புரியவில்லை. சுவாமிஜி ஒரு சிலை போல் அமர்ந்திருந்தார். முற்றிலுமாக ஆத்திரமடைந்த அந்த முதியவர், இனி சத்தியமாக இந்த சுவாமிஜியிடம் வரமாட்டேன் என்று ஓங்கிய குரலில் கூறிவிட்டு வெளியேறினார். அவர் வெளியே சென்றதும் சுவாமிஜி விழுந்து விழுந்து சிரித்தார். ஓர் இளைஞர் அதற்கான காரணத்தை கேட்டபோது சுவாமிஜி மென்மையாக கூறினார். சகோதரர்களே, நான் உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நான் சொல்வதன்படி நடக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். அதற்கான ஆற்றலும் உங்களிடம் உள்ளது. இந்த முதியவரோ புலனின்பங்களின் பின்னாலேயே ஓடி தனது வாழ்க்கையில் 90% தொலைத்து விட்டார். இவர் ஆன்மீக வாழ்க்கைக்கும் தகுதியற்றவர்.
உலகியல் வாழ்க்கைக்கும் தகுதியற்றவர். வழிகாட்டுங்கள், கருணை காட்டுங்கள் என்றெல்லாம் கேட்பதால் மட்டும் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார் இவர். அது முடியுமா? கடவுளை அடைய வேண்டுமானால் சுய முயற்சி வேண்டும். எதையும் செய்யாமல் சோம்பி இருப்பவனிடம் கடவுள் கருணை காட்டுவாரா என்ன? ஆண்மையற்றவனே சோம்பி இருப்பான். வீரர்களில் சிறந்தவரான அர்ஜுனன் இவ்வாறு ஆண்மையை இழந்த நிலைக்கு வந்தபோதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு கீதையை போதித்தார். பலனில் பற்று வைக்காமல் கடமை மூலமாகவே அவன் மேல்நிலையை அடைய, மன தூய்மை பெற, இறைவனை சரணடைந்து வாழ வழிகாட்டினார். எனவே ஆண்மையுடன் இருங்கள், வீரர்களாக இருங்கள். ஆண்மையும் துணிவும் கொண்டவன் தீயவனாக இருந்தாலும் அவனை நான் மதிப்பேன். ஏனென்றால் அவனது துணிவே அவன் ஒரு நாள் தீமையை விட்டுவிட்டு நல்ல வழியில் செல்லுமாறு தூண்டிவிடும், சுயநலத்தை விடச் செய்யும், கடைசியில் அவனை இறைவனிடமே சேர்க்கும். ஆழ்வாரில் சுவாமிஜி சிலருக்கு மந்திர தீட்சை அளித்தார். ஜபம் மற்றும் பிராணாயாமம் செய்ய கற்றுத்தந்தார். சிவபூஜை செய்ய கற்றுக் கொடுத்தார். பலசாலியாக ஆண்மை மிக்கவனாக அவர்கள் திகழ வேண்டும் என்று போதித்தார். மேலும் அவரது அறிவுரையால் பலர் மேலைநாட்டு கல்விகளை விடாமலே சமஸ்கிருத கல்வியையும் ஏற்றுக்கொண்டனர். சமஸ்கிருத கல்வியை சுவாமிஜி மிகவும் வற்புறுத்தினார். அவரது அறிவுரையின்படி ஆழ்வார் இளைஞர்கள் பலர் சமஸ்கிருதம் கற்க தொடங்கினர். சமஸ்கிருதத்தை ஏன் கற்க வேண்டும்? சுவாமிஜியே அதை பற்றி கூறுகிறார். சமஸ்கிருதம் படியுங்கள், ஆனால் கூடவே மேலை நாட்டு விஞ்ஞானத்தையும் படியுங்கள். எதையும் துல்லியமாக அறிவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். எதற்கு தெரியுமா? காலம் வரும்போது நமது வரலாற்றை ஒரு விஞ்ஞான அடிப்படையில் உங்களால் எழுத முடியும். இப்போதுள்ள இந்திய வரலாறு சரியானதாக இல்லை. காலக்கிரமப்படி எதுவும் தரப்படவில்லை. நமது வரலாற்றை எழுதியவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் எழுதியதை படிப்பதால் வருவது பலவீனம் மட்டுமே. ஏனென்றால் அவர்கள் நமது வீழ்ச்சியை பற்றி மட்டுமே எழுதியுள்ளார்கள். நமது பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரியம், மதம், தத்துவம் என்று நம்மை பற்றி எதுவுமே அறியாத அவர்கள் எப்படி நமது வரலாற்றை சரியாக எழுத முடியும்? ஆனால் ஒன்று, கடந்த கால வரலாற்றை எப்படி ஆராய்வது என்பதை அவர்கள் காட்டியுள்ளார்கள். அந்த வழியை பின்பற்றி நாம் சுதந்திரமாக நமது வரலாற்றை ஆராய வேண்டும். வேதங்களையும் புராணங்களையும் பழைய சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும். அவற்றை ஆதாரமாக கொண்டு துல்லியமான, உத்வேகம் தருகின்ற வரலாற்றை எழுத வேண்டும். இந்தியர்களே இந்திய வரலாற்றை எழுத வேண்டும். மறைந்து போன, மறைக்கப்பட்ட நமது பண்டைய பொக்கிஷங்களை வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். குழந்தையை தொலைத்தவன் அதை கண்டடையும் வரை எவ்வாறு ஓய்ந்திருக்க மாட்டானோ அதுபோல் பெருமை மிக்க நமது கடந்த காலத்தை இந்தியர்கள் ஒவ்வொருவரின் மனத்திலும் பதிக்கும் வரை ஓயாதீர்கள். உண்மையான தேசிய கல்வி இதுவே. இந்த தேசிய கல்வி பரவும் அளவுக்கு உண்மையான தேசிய உணர்வு விழித்தெழும். சுவாமிஜியை வந்து சந்தித்தவர்களில் ஒரு பிராமண சிறுவனும் இருந்தான். சுவாமிஜியிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தான் அவன். உபநயனத்திற்கான வயது வந்தும் வசதியின்மை காரணமாக அவனுக்கு உபநயன சடங்குகள் நடைபெறவில்லை. இதை அறிந்த சுவாமிஜி அங்கு வருகின்ற அன்பர்களுள் சற்று வசதி படைத்த ஒருவரிடம் இது பற்றி பேசினார். இந்த சிறுவனுக்கு உரிய வயது வந்தும் உபநயன சடங்குகள் நடைபெறவில்லை. அதற்குரிய வசதி இல்லை. அவனுக்கு உதவ வேண்டியது இல்லறத்தார்களாகிய உங்கள் கடமை. அவன் ஒரு பிராமண சிறுவன். ஜாதிக்குரிய சடங்குகளை செய்யாமல் இருப்பது சரியல்ல. அவனது உபநயன சடங்குகளை செய்வதுடன் அவனது கல்விக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்தால் நான் மிகவும் மகிழ்வேன் என்று கூறினார். ஆழ்வாரிலிருந்து சென்ற பின்னரும் இதனை மறக்காமல் கடிதம் எழுதி அந்த சிறுவனுக்கு உதவி செய்யப்பட்டதை உறுதி செய்து கொண்டார். இங்கே மகான்கள் யாராவது இருக்கிறார்களா என்று ஒரு நாள் சுவாமிஜி பக்தர்களிடம் கேட்டார். முதியவரான வைணவ பிரம்மச்சாரி ஒருவர்
வாழ்ந்து வருவதாக அவர்கள் கூறினார்கள். ஓரிரு பக்தர்களுடன் ஒரு நாள் அவரை காணச் சென்றார் சுவாமிஜி. அந்த வைணவர் வேதாந்த துறவிகளை வெறுப்பவர். எனவே சுவாமிஜி அங்கே சென்றதும் அவர் துறவிகளை நிந்தித்து கடுமையாக ஏசத் தொடங்கினார். சுவாமிஜி அவர் கூறிய அனைத்தையும் பணிவுடன் பொறுத்து கொண்டார். அதுமட்டுமின்றி, சுவாமி, உங்களிடமிருந்து கடவுள் பற்றியும் ஆன்மீக வாழ்க்கையை பற்றியும் அறிய வந்திருக்கிறேன், ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளவும் செய்தார். சுவாமிஜியின் பணிவையும் பக்தியையும் கண்ட அந்த பிரம்மச்சாரி, போகட்டும், எனக்கு உங்கள் மீது வெறுப்போ கோபமோ இல்லை, நீங்கள் சாப்பிட ஏதாவது கொண்டு வருகிறேன், இருங்கள் என்றார். அதற்கு சுவாமிஜி, நீங்கள் சிரமப்பட வேண்டாம், நான் இப்போதுதான் சாப்பிட்டுவிட்டு வந்தேன் என்று கூறினார். தமது வேண்டுகோளை சுவாமிஜி நிராகரித்ததும் முதியவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு போய்விட்டார். சொல்ல முடியாத ஆத்திரத்துடன், இங்கிருந்து போய்விடு, தொலைந்து போங்கள் என்று கத்தினார். சுவாமிஜி பணிவுடன் அவரை வணங்கிவிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததுதான் தாமதம். அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்ததையெல்லாம் திறந்துவிட்டது போல் குபீரென்று சிரிக்கத் தொடங்கினார். ஓ, என்னவோர் அற்புதமான மகானிடம் என்னை கூட்டி வந்தீர்கள் என்று கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் சிரித்தார். பக்தர்களும் சுவாமிஜியின் சிரிப்பில் கலந்து கொண்டார்கள். ஒரு நாள் சீடர் ஒருவர் சுவாமிஜியை தமது வீட்டில் விருந்திற்காக அழைத்தார். சுவாமிஜி சென்றபோது அவர் குளிப்பதற்காக உடம்பில் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார். சுவாமிஜி சென்றதும் அவரை வரவேற்று, சுவாமிஜி, குளிப்பதற்கு முன் எண்ணெய் தேய்த்துக் கொள்வதால் ஏதாவது நன்மை உண்டா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, ஆம், 50 கிராம் எண்ணெயை உடம்பில் தேய்த்தால் அது 250 கிராம் நெய்யை உண்பதற்கு சமம் என்று பதிலளித்தார். ஒருமுறை சுவாமிஜி தமது சீடர் ஒருவர் அழைத்ததன் பேரில் அவரது வீட்டிற்கு சென்றார். உணவிற்கு பிறகு ஓய்வாக அமர்ந்திருக்கும் போது அந்த சீடர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, உண்மை, தூய்மை, தன்னலமற்ற தொண்டு, நேர்மை, நாணயம் என்றெல்லாம் நீங்கள் போதிக்கிறீர்கள், வேலை செய்து பிழைக்கின்ற ஒருவன் இவற்றை பின்பற்ற முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. அதிலும் சுய தொழில்களில் ஈடுபட்டுள்ளோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பது என்பது இந்த நாட்களில் சாத்தியமே இல்லை. உண்மையாக நேர்மையாக தொழில் செய்து இந்த உலகில் வாழ முடியுமா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி கூறினார், இதை பற்றி நான் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்துள்ளேன். எனக்கு கிடைத்த பதில் என்னவென்றால், நேர்மையாக சம்பாதிக்க ஒருவனும் விரும்பவில்லை என்பதுதான். அதுதான் உண்மை. இதையெல்லாம் யார் சிந்திக்கிறார்கள்? இதை பற்றி சிந்திக்க கூட யாரும் விரும்பவில்லை. இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாகவே யாரும் உணரவில்லை. இப்போதைய கல்வி முறையே இந்த சீர்கேட்டிற்கு காரணம். விவசாயத்தை தொழிலாக தேர்ந்தெடுப்பது நல்லது என்று நான் கருதுகிறேன். ஆனால் யாரிடமாவது இதை சொன்னால், நான் படித்தவன், நான் விவசாயம் செய்வதா, நாட்டிலுள்ள ஒவ்வொருவரும் விவசாயி ஆவதா, ஏற்கனவே நாடு முழுவதும் விவசாயிகள் நிறைந்துள்ளார்கள், அதனால்தான் நாடே இவ்வளவு தூரம் சீர்கட்டு போயுள்ளது என்கிறான். ஆனால் இது ஒருபோதும் உண்மையல்ல. மகாபாரதத்தை படியுங்கள். ஜனகர் ஒரு கையால் ஏர் உழுது கொண்டு மறு கையால் வேதங்களை படிப்பது பற்றி அதில் வருகிறது. பண்டைய நமது முனிவர்கள் விவசாயிகளாக இருந்தார்கள். விவசாயம் என்னும்போது இன்றைய நமது விவசாயிகள் செய்வது போன்ற பாமரத்தனமான விவசாய தொழிலை நான் சொல்லவில்லை. அமெரிக்காவை பாருங்கள். விவசாயம் ஒன்றை பெருக்கியதன் மூலமே அவர்கள் எவ்வளவு முன்னேறிவிட்டார்கள். அதுபோல நாமும் விவசாயத்தை ஒரு விஞ்ஞானமாக கற்க வேண்டும். விஞ்ஞான அடிப்படையில் அதனை வளர்க்க வேண்டும். இன்றோ கிராமத்திலுள்ள ஒருவன் 2 ஆங்கில நூல்களை படித்துவிட்டால் போதும், பட்டணத்திற்கு ஓடுகிறான். கிராமத்தில் அவனுக்கு எவ்வளவோ நிலம் இருக்கும், ஆனால் அவனுக்கு அது போதாது. பட்டணத்தில் வேலை செய்ய அவன் விரும்புகிறான். பட்டணத்து வாழ்க்கையை அனுபவிக்க துடிக்கிறான். இதனால்தான் மற்ற இனங்களைப் போல் இந்துக்கள் முன்னேறவில்லை. மேலும் நம் நாட்டில் இறப்பு விகிதம் அதிகம். நிலைமை இப்படியே தொடருமானால் மிக குறுகிய காலத்தில் நமது நாடு அதோகதியில் ஆழ்ந்துவிடும். இதற்கெல்லாம் முக்கிய காரணம்
இங்கே தானிய விளைச்சல் போதுமானதாக இல்லை. தானிய விளைச்சலுக்கு ஆதாரமான கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டண மோகம். விவசாயியின் மகன் கொஞ்சம் படித்துவிட்டால் பரம்பரை தொழிலை விட்டுவிடுகிறான், பட்டணத்திற்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். கிராமங்களில் வாழ்வதால் ஆயுள் அதிகரிக்கிறது, நோய் நொடிகள் அங்கு மிகவும் குறைவு. படித்தவர்கள் சென்று கிராமங்களில் வசிக்க தொடங்கினால் கிராமங்கள் முன்னேற வாய்ப்பு உண்டு. அங்கே விஞ்ஞான முறைப்படி விவசாயம் செய்யப்படுமானால் விளைச்சல் பெருகும். இவ்வாறு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்ட முடியும். அவர்களின் அறிவு திறன் பெருகும். அவர்கள் நல்லவற்றை உயர்ந்தவற்றை கற்றுக்கொள்வார்கள். நமது நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒன்றையும் அதனால் அடையலாம். சீடர் கூறினார், நம் நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒன்று என்று கூறினீர்களே, அது என்ன சுவாமிஜி? சுவாமிஜி கூறினார், வேறு என்ன, உயர்ந்த தாழ்ந்த ஜாதியினருக்கு இடையே ஒருவித சகோதரத்துவம் உருவாகும். உன்னை போல் படித்தவர்கள் கிராமங்களுக்கு போய் விவசாயத்தை மேற்கொண்டு கிராமத்தினருடன் வாழ்ந்து அவர்களை உங்கள் உறவினர் போல் கருதி நட்புணர்ச்சியுடன் கலந்து பழகி பாருங்கள். அவர்கள் உங்களுக்காக தங்கள் உயிரையும் தர தயாராக இருப்பதை காண்பீர்கள். இன்று நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன? பாமரர்களுக்கு கல்வி அளிப்பது, தாழ்ந்த ஜாதியினருக்கும் மிக உயர்ந்த உண்மைகளை போதிப்பது, அவர்களிடம் அன்பும் இரக்கமும் காட்டுவது, இவையெல்லாம் நடக்கும். சுமார் 7 வாரங்கள் ஆழ்வாரில் கழித்துவிட்டு சுவாமிஜி அங்கிருந்து புறப்பட தயாரானார். ஆனால் சுவாமிஜியை பிரிய அங்குள்ள யாரும் தயாராக இல்லை. நான் போக வேண்டும், துறவி என்பவன் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு மார்ச் 28 அங்கிருந்து புறப்பட்டார் சுவாமிஜி. கண்ணீருடன் ஒவ்வொருவராக அவரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கிய போது சுவாமிஜியாலும் தமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலவில்லை. நெகிழ்ந்த மனத்துடன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் போய்த்தானே தீர வேண்டும்? கற்பித்தவாறு, போதித்தவாறு, மனித குலத்திற்கு உதவியவாறு, இறைவனை இதயத்தில் தாங்கியவாறு போய்கொண்டே இருப்பதுதானே அவரது வேலை. அன்பர்களில் சிலர் பிடிவாதமாக சுவாமிஜியுடன் கொஞ்ச தூரமாவது செல்லும் நோக்கத்துடன் புறப்பட்டார்கள். சுவாமிஜி நடந்து செல்வதற்காகத்தான் திட்டமிட்டிருந்தார். ஆனால் அவர்களின் வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்டு சுமார் 18 மைல் தொலைவிலுள்ள பாண்டுபோல் என்ற ஊர் வரை மாட்டு வண்டியில் செல்வதற்கு ஒத்துக்கொண்டார். அனைவருமாக புறப்பட்டார்கள். பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று பாண்டுபோஸில் இருந்தது. அங்கே இரவை கழித்தார் சுவாமிஜி. மறுநாள் அனைவருமாக சுமார் 16 மைல் காட்டுப்பாதை வழியாக நடந்து சென்றனர். கொடிய மிருகங்கள் வாழும் பகுதியது. ஆனால் சுவாமிஜியுடன் சென்றவர்களுக்கு அதை பற்றிய கவலையே இல்லை. ஏனெனில் சுவாமிஜியின் பேச்சு, கதைகள், நகைச்சுவைகள் ஒவ்வொன்றும் அவர்களை சூழ்நிலையையோ காலத்தையோ நினைக்காதவாறு செய்திருந்தன. அனைவருமாக தஹ்லா கிராமத்தை அடைந்தனர். அங்கே நீலகண்ட மகாதேவர் கோயிலில் இரவை கழித்தனர். சிவபெருமான் எப்படி நீலகண்டர் ஆனார்? ஒரு கதை கூறப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அதிலிருந்து அழகிய யானை, குதிரை, பெண்கள், நவரத்தினங்கள் என்று விலைமதிப்பற்ற பல பொருட்கள் தோன்றின. தேவர்களும் அசுரர்களும் தங்களால் இயன்றவற்றையெல்லாம் எடுத்து கொண்டார்கள். கடைசியாக வந்தது ஆலகால விஷம். அதன் வெம்மை தாங்காமல் அனைவரும் தலைதெறிக்க ஓடினர். அந்த விஷம் உலகையே அழித்துவிடும் போல் இருந்தது. எனவே எல்லோருமாக மகாதேவனாகிய சிவபெருமானிடம் முறையிட்டனர். பார்க்கடலை கடைந்தபோது வந்த எந்த செல்வத்தையும் பொருட்படுத்தாமல் தமக்குள் தாமாக தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவர். இப்போது அனைவரின் அழுகுரல் கேட்டு அவர்களின் உதவிக்கு விரைந்தார். தம் கைகளை நீட்டி அந்த ஆலகால விஷத்தை உண்டுவிட்டார். அது அவரது கழுத்தில் தங்கியதால் கழுத்து நீல நிறமாகியது. சுவாமிஜி இதற்கு அற்புதமானதொரு புதிய விளக்கம் அளித்தார். மனிதன் உலகில் வாழ்கிறான். அவன் உலக வாழ்க்கை என்ற கடலை கடைகிறான்.
புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய பல்வேறு பொருட்கள் அதிலிருந்து தோன்றுகின்றன. அவற்றை அனுபவிக்கிறான். ஆனால் இந்த அனுபவங்கள் எதிலும் நாட்டம் கொள்ளாமல் விலகி நிற்கிறான் துறவி. தனக்குள் மூழ்கி தன்னிலேயே இன்பம் காண்கிறான் அவன். மாயை தருகின்ற மனம் கவர் பொருட்கள் எதையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. கடைசியாக வருகிறது மரணம் என்ற விஷம். அதைக் கண்டு அஞ்சி நடுங்கி ஓடி தன்னிடம் வந்து புகழடைபவர்களை மகாதேவனைப் போல் அவர்களின் அறியாமையை அழித்து மரணபயத்திலிருந்து அவன் காக்கிறான். தன்னை அறிந்த ஒருவனுக்கு மரணபயம் கிடையாது என்பதை அவன் உணர்த்துகிறான். இவ்வாறு கதைகளும் விளக்கங்களுமாக சுவாமிஜியுடன் 18 மைல் தொலைவில் உள்ள நாராயணி என்ற கிராமம் வரை அன்பர்களும் சென்றனர். கொஞ்ச தூரம் என்று ஆரம்பித்த அவர்கள் 50 மைல்களுக்கு மேல் தொடர்ந்து வந்துவிட்டார்கள். அதற்கு மேலும் அவர்களை அழைத்து செல்ல சுவாமிஜி விரும்பவில்லை. எனவே அங்கே அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டார். அங்கிருந்து மேலும் 16 மைல்கள் சென்று ரயிலில் ஜெய்ப்பூர் சென்றார். ஆழ்வாரில் சந்தித்திருந்த பக்தர் ஒருவர் அங்கே சுவாமிஜியை வரவேற்றார். ஜெய்ப்பூரில் சுவாமிஜி 2 வாரங்கள் தங்கினார். மிகவும் பிரபலமான சமஸ்கிருத பண்டிதர் ஒருவர் அங்கிருந்தார். அவரிடம் சமஸ்கிருத இலக்கண நூலான பாணினி அஷ்டாத்யாயியை கற்க விரும்பினார் சுவாமிஜி. அந்த பண்டிதர் மிகவும் படித்தவராக இருந்தார். ஆனால் அவரிடம் கற்பிக்கும் திறன் இல்லை. எனவே 3 நாட்கள் ஆகியும் சுவாமிஜியால் முதல் சூத்திரத்தையே புரிந்து கொள்ள முடியவில்லை. 4ஆம் நாள் அந்த பண்டிதர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, 3 நாள் கற்றும் எந்த பயனும் இல்லை. என்னிடம் படிப்பது உங்களுக்கு அவ்வளவு பயன் தராது என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்தார். பண்டிதர் கூறியதை ஏற்றுக்கொண்டார் சுவாமிஜி. ஆனால் ஆர்வத்தை விடவில்லை. அந்த சூத்திரங்களை கற்றேயாக வேண்டும் என்பதை ஒரு சங்கல்பமாக்கிக் கொண்டார். தாமாகவே கற்கத் தொடங்கினார். 3 நாட்களில் முடியாததை 3.5 மணி நேரத்தில் தாமாக கற்றுக்கொண்டார் சுவாமிஜி. பின்னர் அந்த பண்டிதரிடம் சென்று சூத்திரத்தின் பொருளையும் விளக்கத்தையும் கூறினார். அந்த பண்டிதர் பேராச்சரியமடைந்தார். இவ்வாறு ஒவ்வொரு சூத்திரமாக தாமே கற்றார் சுவாமிஜி. ஜெய்ப்பூரின் படை தளபதியான சர்தார் ஹரிசிங் சுவாமிஜிக்கு அறிமுகமானார். சுவாமிஜி சில நாட்கள் அவரது வீட்டில் தங்கினார். ஹரிசிங் ஒரு தீவிர வேதாந்தி. உருவ வழிபாடு போன்றவற்றை அவர் நம்புவதில்லை. இது விஷயமாக சுவாமிஜி பல மணி நேரங்கள் அவருக்கு விளக்கியும் அவர் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஒரு நாள் மாலையில் இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே கண்ணனின் திருவுருவை தாங்கியபடி பஜனை ஊர்வலம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. இருவரும் சிறிது நேரம் நின்று ஊர்வலத்தை பார்த்தனர். திடீரென்று சுவாமிஜி ஹரிசிங்கை தொட்டு, ஹரிசிங்ஜி, அதோ பாருங்கள், உயிருணர்வுடன் நிற்கின்ற கண்ணனை பாருங்கள் என்றார். ஹரிசிங் பார்த்தபோது அங்கே சிலைக்கு பதிலாக உண்மையாகவே கண்ணன் நின்று கொண்டிருந்தான். ஹரிசிங்கால் நம்பவே முடியவில்லை. ஆழ்ந்த பரவசத்திற்கு உள்ளான அவரது கண்கள் நிலைக்குத்தி நின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அந்த நிலை மீண்டபின் அவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, மணிக்கணக்கான நேர விளக்கங்கள் சாதிக்க முடியாததை உங்கள் ஒரு ஸ்பரிசம் சாதித்துவிட்டது. நான் கண்ணனை தரிசித்தேன் என்று பணிவோடு கூறினார். ஒருநாள் பல நண்பர்களுடன் சுவாமிஜி அமர்ந்திருந்தார். பண்டித் சூரஜ் நாராயணன் என்பவர் அங்கே வந்தார். ஜெய்ப்பூரில் மிகவும் பிரபலமான பண்டிதர் அவர். சுவாமிஜி அன்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்ததையெல்லாம் சற்று நேரம் கேட்ட அவரிடம், சுவாமிஜி, நான் ஒரு வேதாந்தி. அவதார கருத்தை நான் நம்பவில்லை. அவையெல்லாம் புராணங்கள் கூறும் கட்டுக்கதைகள். நாம் எல்லோரும் பிரம்மம். இதில் எனக்கும் ஓர் அவதாரத்திற்கும் என்ன வேற்றுமை என்று கேட்டார். வேதாந்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாத அந்த பண்டிதரின் கேள்வி சுவாமிஜிக்கு எரிச்சலை ஊட்டியது. அவருக்கு சற்று உரைப்பது போல் பதிலளிக்க விரும்பிய அவர், உண்மைதான், நீங்கள் சொல்வது மிகவும் சரி. நீங்களும் அவதாரமும் ஒன்றுதான். ஆனால் மீன், ஆமை, பன்றி இவற்றையெல்லாம் கூட இந்துக்கள் அவதாரமாக கொள்கிறார்கள்.
இதில் நீங்கள் எந்த அவதாரம் என்று கேட்டார். கூடியிருந்த அனைவரும் கொல் என்று சிரித்தார்கள். சுவாமிஜி இந்த நாட்களில் அவ்வப்போது வராகநகர் மடத்திற்கு கடிதங்கள் எழுதவே செய்தார். அவற்றின் வாயிலாக அவரது இருப்பிடம் ஓரளவிற்கு அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இப்படி சுவாமிஜி ஜெய்ப்பூரில் இருப்பதை தெரிந்து கொண்ட அகண்டானந்தர் அவரை காண்பதற்காக சென்றார். சகோதர துறவியருள் அகண்டானந்தர் சுவாமிஜியிடம் ஒரு தனி ஈடுபாடும் மதிப்பும் வைத்திருந்தார். அவரை குருவாகவே கண்டார். ஒருநாள் சுவாமிஜி அன்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது எந்த முன்னறிவிப்புமின்றி திடீரென்று சென்று அவர் முன் நின்றார் அகண்டானந்தர். சுவாமிஜி முதலில் மகிழ்ந்தாலும் தமது உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டார். அகண்டானந்தரிடம் கோபப்பட்டார். இனி என்னை பின்தொடர்ந்தால் நடப்பதே வேறு என்றெல்லாம் பயமுறுத்தி அவரை அனுப்பிவிட்டார். அகண்டானந்தர் அந்த நேரத்தில் அகன்றாலும் மீண்டும் பல இடங்களில் அவரை தொடரவே செய்தார். ஜெய்ப்பூரில் 2 வாரங்கள் தங்கிவிட்டு ஆஜ்மீர் சென்றார் சுவாமிஜி. பல இந்து மற்றும் முகலாய மன்னர்களின் நினைவுகளுடன் கலந்தது ஆஜ்மீர். அங்கே அக்பரின் அரண்மனை, பிரதான பள்ளிவாசல் போன்ற பல இடங்களை சென்று பார்த்தார். ஆஜ்மீர் பள்ளிவாசலுக்கு ஒரு தனி பெருமை உண்டு. அது மைனுத்தீன் சிஷ்டி என்ற முஸ்லிம் மகானின் சமாதி. அங்கே இந்துக்களும் முஸ்லிம்களும் வழிபட்டனர். அந்த மகான் வாழ்ந்த காலத்தில் இந்துக்களாலும் முஸ்லிம்களாலும் ஒருங்கே மதிக்கப்பட்டார். சமய சமரசத்திற்கு ஓர் உதாரணமாக திகழ்ந்த அந்த மகானின் சமாதி இரு மதத்தினருக்கும் இன்றும் பொதுத்தலமாக இருந்து வருகிறது. படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு மிக அபூர்வமாகவே கோயில்கள் உண்டு. அவற்றுள் ஒன்று ஆஜ்மீரில் உள்ளது. அங்கும் சென்று தரிசித்தார் சுவாமிஜி. ஏப்ரல் 14 ஆஜ்மீரிலிருந்து கிளம்பி சுவாமிஜி மவுண்ட் அபுவை அடைந்தார். மேற்கு இந்தியாவின் ஒரு முக்கியமான மலைவாசஸ்தலம் அது. அங்கே உள்ள சமணர் கோயில்களுள் ஒன்று தில்வாரா கோயில். அழகு, கம்பீரம், சிற்பக்கலை அனைத்திற்கும் நிலைக்களனாய் ஒப்பற்ற எழிலுடன் விளங்குகிறது அந்த கோயில். அது 13 2 அரச குமாரர்களின் முயற்சியால் கட்டப்பட்டது. அதனை கட்டி முடிக்க 14 ஆயிற்று. நாட்கணக்காக இந்த கோயில்களை பார்வையிட்டார் சுவாமிஜி. மவுண்ட் அபுவின் மற்றொரு அதிசயங்கள் அங்குள்ள ஏரியும் அதன் கரையில் நின்றிருந்த பாறைகளும். வினோத தோற்றம் கொண்டவை அந்த பாறைகள். அவற்றுள் ஒன்று ஒரு சந்நியாசினி பிரார்த்தனை செய்வது போல் இருக்கும். மற்றொன்று தண்ணீருக்குள் தாவ தயாராக உள்ள தவளை போல் காட்சியளிக்கும். இவ்வாறு விதவிதமான பாறைகள், அவற்றையும் கண்டுகளித்தார் சுவாமிஜி. அங்கும் சுவாமிஜியை அணுகிய அன்பர்களுக்கு குறைவில்லை. அவர்களுடன் மாலை வேளையில் கீழே தெரிகின்ற அழகிய ஏரியை பார்த்து ரசித்தபடி மலையில் சுவாமிஜி நடப்பது வழக்கம். ஒருநாள் எல்லோருமாக நடந்து கொண்டிருந்தபோது சுவாமிஜி பக்தர்களுடன் பாதையிலிருந்து விலகி அங்கிருந்த பாறைகளின் மீது அமர்ந்தார். மாலை வேளையும் இயற்கை அழகும் சுவாமிஜியின் மனத்தை வெகுவாக ஆட்கொண்டன. தம்மை மறந்த நிலையில் அவர் பாடத் தொடங்கினார். மணிக்கணக்காக பாடினார். அங்கே நடந்து கொண்டிருந்த அனைவரும் அவரது பாடலில் மயங்கி அங்கேயே நின்றபடி கேட்கத் தொடங்கினர். சில ஆங்கிலேயர்களும் பாடலை கேட்டபடி பாடகரை காண்பதற்காக ஆவலில் நின்றிருந்தார்கள். கடைசியில் சுவாமிஜி பாட்டை நிறுத்திவிட்டு வந்தார். அனைவரும் அவரை வணங்கினர். மவுண்ட் அபுவில் ஒரு பாழடைந்த குகையில் தங்கி தவம் செய்தார் சுவாமிஜி. ஒருநாள் அரசாங்க வக்கீலான முஸ்லீம் ஒருவர் அந்த வழியாக போக நேர்ந்தது. சுவாமிஜியின் தோற்றத்தால் மிகவும் கவரப்பட்டார் அவர். எனவே அவரிடம் சென்று பேசினார். சுவாமிஜி ஒரு சாதாரண துறவி அல்ல, அறிவிலும் ஆன்மீகத்திலும் மிக உயர்ந்தவர் என்பதை சிறிது நேரத்தில் அவர் கண்டுகொண்டார். அதன்பின் தொடர்ந்து பல முறை அவரை சந்திக்கலானார். ஒருநாள் அவர் சுவாமிஜியிடம், "சுவாமிஜி, நான் உங்களுக்கு எந்த விதத்திலாவது உதவ முடியுமா?" என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி,
மழைக்காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த குகைக்கு கதவுகள் இல்லை. நீங்கள் கதவுகள் செய்து தந்தால் நன்றாக இருக்கும் என்றார். அதற்கு அந்த வக்கீல், சுவாமிஜி, அத்தகைய ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி. ஆனால் எனது தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று உண்டு. எனக்கு பங்களா ஒன்று உள்ளது. அங்கே நான் தனியாகத்தான் வசித்து வருகிறேன். நீங்கள் சம்மதித்தால் அங்கே வந்து தங்கலாம். ஆனால் நான் ஒரு முஸ்லீம், உங்கள் உணவிற்கு தனி ஏற்பாடு செய்கிறேன் என்றார். சுவாமிஜி உணவு பற்றிய விஷயத்தை பொருட்படுத்தாமல் வக்கீலுடன் அந்த மாளிகைக்கு சென்றார். இங்கே சுவாமிஜிக்கு பலர் அறிமுகமானார்கள். அவர்களில் ஒருவர் முன்ஷி ஜக்மோகன் லால். இவர் கேத்ரி மன்னரின் தனி செயலர். ஜக்மோகன் வந்தபோது சுவாமிஜி கௌபீனம் மட்டும் கட்டியவராக தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை கண்ட ஜக்மோகன், ஓ, இது 10:1:11 துறவி, திருட்டு கூட்டம், ஏமாற்று கும்பல் என்றெல்லாம் நினைத்தார். சுவாமிஜி கண் விழித்தார். உடனே ஜக்மோகன் அவரிடம், சுவாமிகளே, நீங்கள் ஓர் இந்து துறவி, ஒரு முஸ்லீமுடன் தங்கியிருக்கிறீர்களே, அது எப்படி? உங்கள் உணவையெல்லாம் அவர் தொட நேருமே என்று கேட்டார். இந்த கேள்வி சுவாமிஜியிடம் ஒருவிதமான ஆவேசத்தை எழுப்பியது போல் இருந்தது. பெரு நெருப்பிலிருந்து சுடர்கள் தெரித்து கிளம்புவது போல் பேசினார் அவர். என்ன சொல்கிறீர்கள்? நான் ஒரு துறவி. உங்கள் சமுதாய கட்டுப்பாடுகள் அனைத்தையும் கடந்தவன் நான். நான் ஒரு தோட்டியுடன் கூட உணவு உட்கொள்ளலாம். எனக்கு கடவுளிடம் பயமில்லை. ஏனென்றால் அவர் அதை அனுமதித்திருக்கிறார். எனக்கு சாஸ்திரங்களிடமும் பயமில்லை. அவையும் அதை அனுமதிக்கின்றன. ஆனால் நான் உங்களுக்கு, இந்த மக்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு பயப்படுகிறேன். உங்களுக்கு கடவுளை பற்றியோ சாஸ்திரத்தை பற்றியோ எதுவும் தெரியாது. நான் எங்கும் கடவுளை காண்கிறேன். மிக சாதாரணமான பிராணியிடம் கூட அவரே நிறைந்திருப்பதை காண்கிறேன். உயர்ந்ததென்றும் தாழ்ந்ததென்றும் எனக்கு எதுவும் கிடையாது. சுவாமிஜி இவ்வாறு பேசியதை கேட்ட ஜக்மோகன் அதிர்ந்து போனார். அவருக்கு சுவாமிஜியிடம் பெரிய மதிப்பு ஏற்பட்டது. கேத்ரி மன்னர் இத்தகைய துறவியை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணிய அவர் சுவாமிஜியை அரண்மனைக்கு அழைத்தார். 2 நாட்கள் கழித்து வருவதாக வாக்களித்தார் சுவாமிஜி. அப்போது கேத்ரி மன்னராக இருந்தவர் ராஜா அஜித் சிங். அவரிடம் சுவாமிஜியை பற்றி தெரிவித்தார் ஜக்மோகன். சுவாமிஜியை தாமே சென்று காண்பதாக கூறினார் மன்னர். இதை கேள்விப்பட்ட சுவாமிஜி தாமதிக்காமல் நேராக அரண்மனை சென்றார். அவரை மன்னர் அன்புடன் வரவேற்று உபசரித்தார். பிறகு அவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்டார். அந்த கேள்விக்கு அற்புதமானதொரு விளக்கம் அளித்தார் சுவாமிஜி. தன்னை அழுத்த துடிக்கின்ற சூழ்நிலைகளில் ஓர் உயிர் தன்னை வெளிப்படுத்தவும் பூரணமாக்கவும் முயல்வதே வாழ்க்கை. இந்த விளக்கம் மன்னரை கவர்ந்தது. அதைத் தொடர்ந்து மன்னர் சுவாமிஜியிடம் கல்வி என்பது என்ன என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, சில கருத்துக்கள் நமது நாடி நரம்புகளில் ஊறிப்போவதுதான் கல்வி என்றார். இந்த சந்திப்பு நிகழ்ந்தது 1891 ஜூன் 4. சுவாமிஜிக்கும் கேத்ரி மன்னருக்கும் இடையில் இவ்வாறு தொடங்கிய நட்பு சுவாமிஜியின் வாழ்க்கையில் கேத்ரி மன்னர் ஒரு விளக்க முடியாத அங்கமாக ஆகுமளவிற்கு வளர்ந்தது. சுவாமிஜியால் கவரப்பட்ட மன்னர் ஒருநாள், சுவாமிஜி, நீங்கள் என்னுடன் என் தலைநகருக்கு வந்து வசிக்க வேண்டும். நான் இதயபூர்வமாக உங்களுக்கு சேவை செய்வேன் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு கணம் யோசித்தார் சுவாமிஜி, பிறகு சம்மதித்தார். ஜூலை 24 மன்னருடன் புறப்பட்டு 7 கேத்ரியை அடைந்தனர். வழியில் சுவாமிஜியிடம் பல்வேறு விஷயங்களை பேசவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் மன்னருக்கு வாய்ப்பு கிடைத்தது. கேத்ரியில் வேதாந்த பேச்சு, பாடல்கள், பஜனை என்று சுவாமிஜியின் நாட்கள் கழிந்தன. அவர் எதை பேசினாலும் அதிலெல்லாம் துணித்தது 2 விஷயங்கள்: தாய்நாடு மீதும்
இந்து கலாச்சாரத்தின் மீதும் அவர் கொண்ட அன்பு. அது அவரது பேச்சிலும் மூச்சிலும் தோனித்தது. கேத்ரியில் வாழ்ந்தபோது அரண்மனையில் மட்டும் தமது நேரத்தை செலவிடவில்லை. சாதாரண மக்களை தினமும் சென்று சந்தித்தார். அவர்களுடன் உணவு உட்கொண்டார். அவர்களின் வாழ்க்கை முறையை ஆழ்ந்து கவனித்தார். ஒருநாள் கேத்ரி மன்னர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி உண்மை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, இரண்டற்ற ஒன்றே உண்மை. இடையீடின்றி மனிதன் அதை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறான். அவன் உண்மையிலிருந்து உண்மைக்கு பயணிக்கிறான், தவறிலிருந்து உண்மைக்கு அல்ல என்றார். தொடர்ந்து இதன் பொருளை விளக்க ஆரம்பித்தார். அறிவு, அனுபவம், வழிபாட்டு முறைகள் எல்லாமே அந்த ஒரே உண்மையை நோக்கித்தான் செல்கின்றன என்பதை விளக்கினார். துறவியும் சரி, இல்லறத்தானும் சரி, அவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் எந்த பாதை வழியாகவும் அந்த உண்மையை அடைய முடியும் என்பதையும் எடுத்து காட்டினார். ஒரு நாள் அரச சபையில் நடனமாது ஒருத்தியின் சங்கீத நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ளுமாறு சுவாமிஜியை அழைத்தார் மன்னர். அதற்கு சுவாமிஜி, தாம் ஒரு துறவி, இத்தகைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சரியல்ல என்று கூறிவிட்டார். இந்த செய்தி எப்படியோ அந்த நடன மாதிற்கு எட்டியது. ஒரு மகான் என்று கேத்ரி முழுவதும் பிரபலமடைந்த சுவாமிஜி தமது சங்கீத நிகழ்ச்சிக்கு வர மறுத்ததை கேள்விப்பட்ட அந்த பெண் மிகுந்த வேதனைக்கு உள்ளானாள். அவள் செய்வதற்கு எதுவும் இல்லை. இருப்பினும் தனது மனவேதனையை சுவாமிஜிக்கு எப்படியாவது தெரிவிக்க வேண்டும் என்று மட்டும் உறுதி செய்து கொண்டாள். சங்கீத நிகழ்ச்சி தொடங்கியது. அவள் பாடியது சூர்தாசரின் ஓர் அருமையான பாடல். பிரபு, எந்தன் குறைகளை மனதில் கொள்ளாதே, சமபாவனை என்பது பண்பல்லவா, நீ திருவுள்ளம் கொண்டால் என்னை கரை சேர்ப்பாய், வழிபடும் சிலையாய் எழுந்தருள்வதும் கத்தியாக உயிரை வதைப்பதும் மாய்ப்பதும் ஒரே இரும்பு என்பதே உண்மை, பரிசமணி அதை தொட்டால் இரண்டும் ஒருபோல் பொன்னாக ஆவதும் உண்மை, பரிசமணியின் மனதில் வேற்றுமை உணர்வு தகுமா, அது அழகா, ஓடும் நீரில் ஒன்றை நதியாய் ஒன்றை சாக்கடையாய் பெயர் வைக்கிறோம், இரண்டும் நீரே அல்லவா, இரண்டும் இன்னருள் கங்கையில் இணைகின்ற போது பேதம் அனைத்தும் நீங்கி புனித கங்கையாகும் அல்லவா, ஒன்று ஜீவன் ஒன்று இறைவன், இந்த பிரிவு அறியாமை காரணமாக அல்லவா, ஞானிக்கு இந்த வேற்றுமை வரலாமா, இதை சூர்தாஸ் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா, இவ்வாறு சூர்தாஸின் பாடல் செல்கிறது. அருகிலுள்ள அறையில்தான் சுவாமிஜி தங்கியிருந்தார். இந்த பாடலின் ஆழ்ந்த கருத்து சுவாமிஜியை சிந்தனையில் ஆழ்த்தியது. இதுதான் என் துறவு நிலையா, நான் ஒரு துறவி, வேற்றுமை காணும் மனம் என்னிடம் இருப்பது தகுமா, ஒரு நடனமாது என்பதற்காக அந்த பெண்ணை பார்க்காமல் இருப்பது சரியாகுமா, எங்கும் இருப்பது இறைவனே என்றால் அந்த அனுபூதி எனக்கு இருப்பது உண்மை என்றால் நான் யாரையும் ஒதுக்கக்கூடாது. இத்தகைய முடிவுக்கு வந்த சுவாமிஜி உடனடியாக சென்று சங்கீத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். கேத்ரி அரண்மனையில் சுவாமிஜி வாழ்ந்தபோது ராஜபுதனத்தில் மிகப்பெரிய சமஸ்கிருத பண்டிதரான நாராயண் தாஸை சந்தித்தார். இதனை ஒரு வாய்ப்பாக கொண்டு சமஸ்கிருத இலக்கண படிப்பை தொடர்ந்தார் சுவாமிஜி. பாணினியின் இலக்கண சூத்திரங்களுக்கு பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யத்தை கற்க தொடங்கினார். சில நாட்கள் கற்பித்தவுடனேயே பண்டிதருக்கு சுவாமிஜியின் அறிவாற்றல் புரிந்தது. எனவே அவர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, உங்களைப் போன்ற ஒரு மாணவன் கிடைப்பது அரிது, நான் சொல்லித்தந்து நீங்கள் கற்பதற்கு இனி எதுவும் இல்லை, எனக்கு தெரிந்தவை அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தந்துவிட்டேன், நீங்களும் அவற்றை புரிந்து கொண்டீர்கள் என்று கூறினார். மன்னரும் சுவாமிஜியும் பல நேரங்களில் குதிரை சவாரி செய்து அருகிலுள்ள காடுகளுக்கு செல்வதுண்டு. ஒரு நாள் காட்டின் ஒரு குறுகலான பாதை வழியாக இருவரும் சென்று கொண்டிருந்தார்கள்.
இரு பக்கங்களிலும் வளர்ந்து நின்ற முட்செடிகள் சுவாமிஜியின் மீது குத்தி விடாமல் இருப்பதற்காக மன்னர் தமது கைகளால் அவற்றை ஒதுக்கி பிடித்தார். அப்போது முட்கள் குத்தி மன்னரின் கைகளிலிருந்து இரத்தம் வழிய தொடங்கியது. நெகிழ்ந்து போனார் சுவாமிஜி. சுவாமிஜியின் உணர்ச்சியை புரிந்து கொண்ட மன்னர் சிரித்தபடியே, "விடுங்கள் சுவாமிஜி, நாங்கள் சத்திரியர்கள் அல்லவா? தர்மத்தை காப்பது எங்கள் கடமையல்லவா?" என்று கேட்டார். மற்றொரு நாள் மன்னரும் சுவாமிஜியும் பரிவாரங்களுடன் வேட்டைக்கு சென்றனர். எல்லோருடைய கையிலும் துப்பாக்கி இருந்தது. சுவாமிஜியிடம் கைத்தடி மட்டுமே இருந்தது. வழியில் ஓரிடத்தில் அனைவரும் அமர்ந்தனர். சுவாமிஜி சற்று தொலைவில் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தார். திடீரென்று ஒரு புலி அந்த மரத்தின் பக்கமாக பாய்ந்து சென்றது. சுதாரித்து கொண்ட மன்னரும் மற்றவர்களும் சுவாமிஜியின் அருகில் விரைந்து சென்றார்கள். அதற்குள் புலி அங்கிருந்து மறைந்துவிட்டது. ஒரு துப்பாக்கியை வைத்துக் கொள்ளுமாறு அப்போது மன்னர் சுவாமிஜியிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு சுவாமிஜி, "பாதுகாப்பிற்காக ஒரு துறவிக்கு துப்பாக்கி தேவையில்லை. எந்த புலியும் அவர்களை எதுவும் செய்யாது. என்னால் எந்த உயிரும் பயம் கொள்ளக்கூடாது" என்று கூறினார். மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க சுவாமிஜி அவருக்கு மந்திர தீட்சை அளித்தார். சுவாமிஜிக்கு எந்த வழியிலாவது சேவை செய்வதை ஒரு பேராக கருதினார் மன்னர். அவரது முன்னால் மண்டியிட்டு சேவை செய்ய காத்திருந்தார். தாம் மன்னர் என்பதையே மறந்து ஒரு சாதாரண மனிதனாக சுவாமிஜிக்கு தொண்டுகள் செய்தார். அவர் தூங்கும்போது கால் பிடித்து விட்டார். அவருக்கு வீசினார். இரவில் சுவாமிஜி தூங்கும்போது விழித்திருந்து கால்களை வருடினார். மற்ற சிறு சிறு சேவைகளையும் செய்தார். பிறர் முன்னால் இவற்றை செய்யவும் அவர் தயங்கவில்லை. ஆனால் சுவாமிஜி அதனை தடுத்து விட்டார். "தனிமையில் நீங்கள் இவ்வாறு சேவை செய்யுங்கள். நான் தடுக்கவில்லை. ஆனால் உங்கள் குடிமக்கள் இருக்கும்போது அவர்களுக்கு முன்னால் எனக்கு இப்படி நீங்கள் தொண்டுகள் செய்தால் அவர்கள் உங்கள் மீது வைத்துள்ள மதிப்பும் மரியாதையும் குறைந்து போகும்" என்று கூறினார் அவர். மன்னரின் அற்புதமான ஈடுபாட்டைக் கண்டு சுவாமிஜி அவரை மிகவும் நேசித்ததுடன் அவரால் இந்திய திருநாட்டிற்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் என்றும் எதிர்பார்த்தார். விஞ்ஞானத்தில் மிகவும் ஆர்வம் காட்டினார் சுவாமிஜி. அவரது வேண்டுகோளுக்கு ஏற்ப அரண்மனையின் மாடியில் தொலைநோக்கி, நுண்ணோக்கி ஆகியவற்றை அமைத்து ஒரு சிறிய சோதனை கூடம் அமைத்தார் மன்னர். இருவரும் பல மணி நேரங்கள் அங்கே செலவிட்டனர். சுவாமிஜியிடமிருந்து இயற்பியல், வேதியியல், வானியல் ஆகியவற்றின் அடிப்படை கோட்பாடுகளை மன்னர் கற்றுக்கொண்டார். மன்னருக்கு பிள்ளை இல்லை. அவரது மனத்தில் அது பெரும் குறையாக இருந்தது. ஒருநாள் அவர் சுவாமிஜியிடம் அதை தெரிவித்தார். "சுவாமிஜி, எனக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதித்தால் என் பிரார்த்தனை கட்டாயம் நிறைவேறும்" என்றார். சுவாமிஜியும் மனமுவர்ந்து மன்னரை ஆசீர்வதித்தார். இரண்டரை மாதங்களுக்கு மேல் கேத்திரியில் தங்கிய சுவாமிஜி 1891 அக்டோபர் 27 அங்கிருந்து புறப்பட்டு ஆஜ்மீரில் 3 தங்கினார். பின்னர் அன்றைய பம்பாய் மாகாண பகுதியான குஜராத்தை நோக்கி புறப்பட்டார்.